வணக்கம் யூபர்ஸ், வெல்கம் டு குடமிளகாய் சேனல். இன்னைக்கு வீடியோல மொரட்டுத்தனமா மொக்க வாங்கின பல நபர்களை தான் பார்க்க போறீங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்க. அட கால கொடுமைய, அங்க சீரியஸா இருந்து எல்லாம் சிரிச்சே செத்துருப்பாங்கடா. இன்னைக்கு வீடியோ இப்படிதான் இருக்க போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். யோ கேமராமேனு, எதையா படம் முடிச்சிட்டு இருக்க நீயே? அட கடவுளே, இங்க இவன் கிக்கர் அடிக்கிறேன்னு ரோட்ல போன ஒரு மேல செருப்ப விட்டு அடிச்சு விட்டான். ஆனா இது உண்மையாலுமே அல்டிமேட்டான கண்டுபிடிப்பியா? தண்ணி ரொம்ப தான் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படியா யோசிக்கிறீங்க? எத்தனை வருஷ பகன்னு தெரியல, போட்டு எரிஞ்சிட்டான். யோ ஸ்பைடர்மேன், நீ என்ன இங்க பானிபூரி சாப்பிட்டு இருக்க? தின்னு தின்னு உடம்பு வளர்த்துட்டயா? சீக்கிரம் டயட்ட ஸ்டார்ட் பண்ணு. போடு, சரியான எஸ்கேப்பியா? எப்படி சமாளிச்சான் பாத்தீங்கல்ல, எல்லோரும் கத்துக்கணும். ஐயோ வந்துட்டாங்களே, தாவிர்ரா. டிவில எல்லாம் சோக தொகுத்து வழங்குறப்ப பக்கத்துல நிக்கிற ஆங்கர் ஒத்தாசைக்கு தலைய ஆட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க இவனை பாருங்க, பொம்பள சண்டையில ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கான். சோழி முடிஞ்சது. அடே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? காலை கடிச்சிட்டு இருக்கு, வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. அடா பாவி டே, ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல போன் தப்பிச்சிருக்கு, அத முதல்ல எடுக்காம வீடியோ எடுத்துட்டு இருக்க நீ. ஓ இது கயிறு இழுக்கிற போட்டியா? நான் ஏதோ கடை ஓபனிங்க்கு ரிப்பன் வெட்ட போறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அட பாவத்தை, என்ன சாகசம்னு தெரியாம அங்க போய் உட்கார்ந்துட்டியடா, கேமரா பறந்துட்டு. என்னடா இது வித்தியாசமான பவுலிங்கா இருக்கு. இந்த ஐடியா நல்லா இருக்கு, ஆனா நம்ம ஊர்ல யாரும் பண்ணிடாதீங்க, கொண்டு போய் வச்சு கும்மிடுவாங்க. என்னம்மா காலு தானே அது? ஆனா பாவீங்களா, என்னடா சைனீஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, பஸ் கூட அங்க இருந்துதான் வருதா? யோ யோ யோ, என்னையா உனக்கு இவ்வளவு ஆனந்தம்? ரெண்டு அடிபட்டதுல மனசுக்குள்ள சந்தோஷப்படுறவங்கள பாத்திருப்பீங்க, அதுக்கு நீ இவ்வளவு ஓப்பனா டான்ஸ் ஆடி பாத்திருக்கீங்களா? கால கொடுமைடா, இங்கேயும் இவனுங்க கிக்கர் அடிக்கிறேன்னு காலை உடைச்சிட்டு வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கேள்விக்கு உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எலக்ட்ரிக் வேலியை பார்த்தா அதுல கரண்ட் சப்ளை ஆகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கா? அப்ப இவங்களுக்கு தோணுனதுல தப்பு இல்ல.
அடே, புல் போர்ஸ்ல இருக்கிற நீ முறுக்கிற ஓகே, அவனுக்கு சோறு போடுறியா இல்லையாடா? இவ்வளவு தோத்தலா இருக்கான, அவனை போய் முறுக்க சொல்ற. என்ன ரெண்டு மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கு. பயப்புள்ளையோட மைண்ட் வாய்ஸ், ஏமா சாம்பிள் தானே காட்டுறேன்னு சொன்ன, இவ்வளவு தூரம் தூக்கி வீசிட்ட. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க பொம்மை குதிரை மேல? ஆட கடவுளை, நீ ஏத்தி விட்டு ஆடு சாஞ்சிட்டாயா? இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் அப்ப இருந்த விரக்தியில ஒரு இன்டர்வியூ கொடுத்து விட்டாரு, அதை வச்சு எப்படி எல்லாம் சிங் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. அதுலயும் இந்த வீடியோ அல்டிமேட்டா பொருத்திருக்காங்க. ஒரு கவ், அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்க கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை குடிச்சிட்டு அந்த காஃபி டேலயும் பரிஸ்டாலயும் உட்காந்து கேக்குறாங்க. இந்த அல்ட்ரா ஸ்லோ மோஷன் எப்படி இருக்கு? டேய் தம்பி, என்னடா பலூன் கூட பெரிய லெவல்ல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க நீயே? இது நல்லா இருக்கு, வீடியோ அட்டகாசமா வந்திருக்கும். சூப்பர் சூப்பர் யா. என்னையா பக்காவா பண்ணிட்டு கடைசியில பஞ்சர் போட்டு விட்ட? ஏண்டா காருக்கார தம்பி, இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, எங்கடா குறுக்க போற? இந்த குரங்கு உள்ள சேட்டைய பாருங்க, சும்மா இருந்தவங்கள சீண்டி விட்டு. அடே, எதுக்குடா உனக்கு இந்த தற்கொலை முயற்சி? ஆட பாவிங்களா, எவன் பார்த்த வேலைடா இது? இவனுக்கு சிங்கம் கேட்டப்பலாம் போடல, சிங்கம்னே நம்ப வச்சு வளர்த்திருக்கானுங்க. இது எந்த ஊரு? இவனுங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. பின்னாடி சொருகுனா கேட்டு ஓபன் ஆகுது. போடு, ஏதோ நல்ல சகனம்டா உங்களுக்கு. கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து உடைச்சு கொடுத்துட்டு போயிருக்கான். இனிமே வரப்போற ஃபன்னி வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணணுமா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு 4000 லைக்ஸ் கொண்டு வாங்க, எங்களுக்கு உதவியா இருக்கும். ஆனா இந்த சிலந்தைக்கு இவ்வளவு அளப்புற தேவையில்லடா. சரியா, அந்த எலி வந்து நுழையிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு மோட்டாரை போட்டு விட்டு இருக்கான். அப்போ இவன் எவ்வளவு கொடூரமான ஆளா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. கேமரா முன்னாடி அசிங்கமா போச்சு.
என்ன சரக்கை அடிச்ச? மண்டை ஒரு பக்கம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது. ஆகா, என்னன்னு தெரியலையே. என்ன ஆடா பாவீங்களா, கை கொடுக்க வந்தவன கை தாங்களா தூக்கி தூரம் வீசிட்டாங்க. நாலு பசங்க சேர்ந்து வேட்டைக்கு போனாங்கன்னா இப்படிதான் நடக்கும். போடு சூப்பர்யா. அட பாவத்தை, அவனே ஏற்கனவே பயந்து போய் ஒண்டி ஒடுங்கி உட்கார்ந்திருந்தான். அவன் மேல சாம்பார ஊத்தி இப்படியேயா? அடே என்னடா, எதுக்குடா வீடியோ எடுத்துட்டு ஏமாத்துறீங்க? பாவீங்களா. அட்ட மூதேவி, எல்லாம் போயிட்டாங்கள, நீ மட்டும் எங்க வர்ற? போ உள்ள. 23 புலிகேசி படத்துல வடிவேலு மேல இருந்து குதிரையில குதிப்பாருல, அந்த மாதிரி ஆகி போச்சு இவன் நிலைமை. ஆண்டி, என்ன ஆண்டி பண்றீங்க? இந்த மாதிரி முயற்சியில தான் நம்ம பசங்க பல பேர் விழுந்திருக்காங்க. சொன்னா கேளுங்க, வேணாம். அடா பாவி, கேமரா போட்டோ எடுத்துட்டு சரி போயிருவான்னு பார்த்தா போய் முகமூடிய போட்டுட்டு வந்திருக்கான். ஏ பரமா படிடா. ஒரு பாலுக்கு ரெண்டு ரெண்டு அடிக்கணும். ஒரு கேக் வாங்கிட்டு பர்த்டேக்கு 15 பேருக்கு மேல வந்திருந்தா இப்படிதான் சப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி காலேஜ்ல நம்மளும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்திருக்கணும், மிஸ் பண்ணியாச்சு. இங்க பாஸ் பதவி விலகிறார், அவர் எவ்வளவு மதிப்பு சம்பாதிச்சிருந்தா இப்படி ஒரு மாலையை போட்டிருப்பான்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. போட்டது மட்டும் இல்லாம தலைக்கு தில்ல பாத்தியா, போஸ் வேற கொடுக்கிறார். இந்த கேக்கு கூட நல்லா இருக்கு. ஏதாவது போதை கை பர்த்டேக்கு சப்ளை பண்ணி விட வேண்டியதான். என்னமோ பொக்கே வீச சொன்னா சீலிங்க பத்து வச்சிருக்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கா? அங்கிள் வயசுக்கு ஏத்த மாதிரியான வேலையை பார்த்திருந்திருக்கலாம். அவர் சட்டையில இருக்கா துப்புன, இன்னைக்கு செத்தடா நீயே. எத்தனை பேரடா இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? முன்னாடி என்னன்னா ஒருத்தன் சிங்கம் கெட்டப்புல வந்தான், இப்ப இவன் என்னன்னா புலி கெட்டப்புல போயிட்டு இருக்கான். அடே ராசா, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல, கொஞ்சமாச்சும் நியாயமா ரீல்ஸ் பண்ணுங்கடா. உண்மையாலுமே இந்த மாதிரி போன் பார்த்துட்டே சாப்பிடுறவங்களுக்கு இதை பண்றதுல தப்பே இல்லை. கொடுமையை எப்படி சாப்பிட்டு இருக்கான். எத்தனை பேர் வழிய உணர்ந்தீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லடா, அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க, கேட்க ஆளே கிடையாது நினைச்சிட்டீங்களா? இன்னைக்கு வீடியோவை பார்த்து கண்டிப்பா எல்லோரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோவுக்கு வந்து சில கமெண்ட்ஸ் பாத்துடலாம். வெல்கம் டு கமெண்ட் பாக்ஸ். நிவேதிதா வெங்கட், நான் உங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கு அடிக்ட் ப்ரோ. ஏழுமலை, சூப்பர் ப்ரோ. ஐ எம் காயத்ரி, யூ பிக் ஃபேன். செல்வம், ஹாய், தினமும் உங்க வீடியோக்கு வெயிட் பண்றேன். அல்தா ஃபமீர், ஹாய் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ வீடியோ, வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ ப்ரோ. நாகா ஜலீல், சூப்பர் ப்ரோ. சுரேந்திரன் ஜிவி, ப்ரோ சூப்பர். ரித்தன்யா பிரபு, ஹாய் அண்ணா, வீடியோ சூப்பர், ஆசம் வீடியோ. கமெண்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னைக்கு கமெண்ட் முடிஞ்சிருச்சு, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த வீடியோ மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.